சரி, இந்த குமரிக்கண்டத்தை விட்டுட்டு நம்ம நார்மலாக பேசுவோம். ஒரு நாடளவில் இருக்கிற பெரிய நிலப்பரப்பு கடலில் ஒரேடியாக மூழ்க சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுக்கு முன்னாடி மூழ்கி இருக்கா? கடல் சில கடற்கரை பகுதிகளில் மூழ்கடிக்கும். சில சமயத்தில் சில மேடான கடற்கரை பகுதிகளில் கூட தண்ணி உள்ளே வரும். ஆனால் ஒரு கண்டமே கடலுக்குள்ளே போகுமா? இதுக்கான சாத்தியம் இருக்கா? இருக்குன்னு தாங்க சொல்லணும். அந்த கண்டத்தோட பேர் தான் மௌரிஷியா. மௌரிஷியா இது அப்ராக்சிமேட்டாக 1500 கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது. இந்த 1500 கிலோமீட்டருமே இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இந்த கண்டம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அது நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்குது. மௌரிஷியான்றது ஒரு மைக்ரோ காண்டினென்ட். மைக்ரோ காண்டினென்ட்னா ஒரு பெரிய கண்டத்தோட சிதறுண்ட பகுதின்னு அர்த்தம். மொரீஷியஸ் மெடகாஸ்கருக்கும் பக்கத்தில் இருக்கிற குட்டி ஐலாண்ட். இந்த ஐலாண்டோட ஃபேமஸ் டூரிசம் தான். இது ஒரு யங் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. யங் ஐலாண்ட்னா இந்த ஐலாண்ட் தோன்றி 90 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அதனால் இதை யங் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு உலகத்தோட ஆண்டு எவ்வளோ அப்படின்னு தெரியாது. அப்படின்னா இந்த உலகத்தோட வருஷம் எவ்வளோ இருக்கும்? உலகத்தோட வருஷம் 450 கோடி அங்க. இந்த மௌரிஷியஸ் ஐலாண்டில் தான் ஜிர்கான் அப்படின்ற ஒரு மினரல் ஒன்று கிடைக்குதுங்க. இந்த உலகத்திலேயே கிடைச்சதில் மிகவும் ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மினரல் மற்றும் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மினரல்னா இந்த ஜிர்கான் தான். இந்த ஐலாண்டில் கிடைச்ச மினரல்ஸை ஜியோ கெமிஸ்ட் போய் எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஜிர்கான் மினரலோட வயசு என்னன்னு பார்க்குறாங்க. அதோட வயசு என்னென்னா 300 கோடி ஆண்டாங்க. வெறும் 90 லட்சம் வயசுள்ள ஒரு ஐலாண்டில் எப்படி 300 கோடி வருஷம் பழமையான மினரல் கிடைச்சிருக்கணும்? அதுவும் அதை சுற்றி கடல் பகுதி மட்டும்தான் இருக்குது. கடலில் கிடைக்கிற எல்லா ராக்ஸுமே 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பழமையானது தான். ஆனால் நிலப்பரப்பில் மட்டும்தான் கோடிக்கணக்கான வருஷம் பழமையான இந்த மாதிரி மினரல் ராக்ஸ் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. இந்த ஐலாண்டில் 300 கோடி வருஷம் பழமையான மினரல் ராக் கிடைக்குதுன்னா அந்த ஐலாண்டை சுற்றியோ அந்த ஐலாண்ட் பக்கத்துலேயோ கண்டிப்பாக நிறைய பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும். அது இப்போது கடலில் மூழ்கி இருக்கணும்.